எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, பரண்டை துவையல் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் சின்ன ஒரு தொட்டியில் பரண்டை வச்சுருக்கோம். அந்த பரண்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம துவையல் அரைக்க செய்ய போகிறோம். அதை நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பரண்டை துவையலுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இப்போ பரண்டையை வந்து கட் பண்ணி நார் எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளக்கீரை, ஒரு ஸ்பூனு வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு 6 பச்சை மிளகாய், ஸ்பூனு உப்பு, அரை ஸ்பூனு வந்து பெருங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இப்போது கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூனு தேய்ச்சி, 4 ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு வந்து உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். அதில் நல்லா பொன் வரலாம் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டிருக்கேன். இப்போ பூண்டு 20 பல் உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, நெல்லிக்காய் சைஸில் புளி நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 3 நிமிஷம். தூதுவளக்கீரை நாங்கள் மாடியில் வச்சுருக்கோம். அதுலேருந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கிள்ளிட்டு வந்திருக்கேன். அதையும் இப்போ போட்டு நம்ம சேர்த்து வதக்கி நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். அதில் கட் பண்ணி வச்சுக்கிற பரண்டியை நான் நாரெல்லாம் எடுத்துகிட்டு அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பரண்டியை நம்ம 5 நிமிஷம் கைவிடாமல் நம்ம நல்லா வதக்கி அது வந்து நல்லா சுருண்டு வரணும், கலர் மாறணும். அப்போ நம்ம எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம். அந்த பரண்டை எதுக்குன்னு கேட்டாக்கா, நம்ம வந்து கை கால் வலி, மூட்டு வலி, இந்த முட்டி வலி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளைக்கு இது நம்ம துவையலாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிட்லாம். இது வந்து எங்கே போனாலும் மார்க்கெட்லலாம் எல்லா இடத்துலையும் இப்போ இது விற்கிது. மறக்காமல் இதை வாங்கி செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. தனியாக வச்சுட்டு இப்போ கடாய் வச்சு நம்ம 5 ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கிற பரண்டை துவையில் நம்ம அதில் போட்டு நல்லா கலரி காப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பரண்டை துவையில் முடித்தாச்சு. இது நார்மலாக நம்ம தாளிச்சு கொட்டுற மாதிரி நம்ம இதில் வதக்கி கொட்டி வதக்கியாச்சு. இந்த பரண்டை துவையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.